சமீப காலமாக நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு காலம் சரியில்லை என்றே கூறலாம். அவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான திரைப்படங்கள் எதுவுமே பெரிய வெற்றிகளை பெறவில்லை. இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் இயக்குநர் செல்வராகவனுடன் இணைந்து நடித்திருந்த சாணி காகிதம் படம் கீர்த்தி சுரேஷுக்கு ஓரளவுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. என்றாலும் மலையாளத்தில் தோவினோ தாமஸுடன் அவர் நடித்து கடந்த வாரத்தில் வெளியான வாசி என்ற படம் வரவேற்பை பெறவே இல்லையா. இந்த படத்தின் கதை மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்த கீர்த்தி சுரேஷ் மலையாள சினிமாவில் தனக்கு ஒரு பெரிய ஹிட் படமாக அமையும் என்று இப்படத்தை தனது குடும்பத்தினர் மூலமாக தயாரிக்கவும் செய்திருந்தார். தயாரிப்பில் இறங்கிய அவரை இது ரிஸ்கான வேலை என்று பலரும் கண்டித்தும் அவர் கண்டுகொள்ளவே இல்லையா. இந்நிலையில் அப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டது. இதனால் அவருக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. தற்போது தனது கைவசம் தமிழில் உதயநிதியுடன் நடித்து வரும் மாமன்னன் மற்றும் தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் நடிக்கும் போலோ சங்கர், நானியுடன் தசரா போன்ற படங்கள் இருப்பதால் இந்த படங்கள் தனக்கு கை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறாராம் கீர்த்தி சுரேஷ்.